ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலையிலேருந்தே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி, அப்படியே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். இன்னைக்கு தான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் விளாக் எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். ஆக்சுவலி நேற்றுக்கு இப்போதான் நினச்சிருக்கோம், இல்லை நம்ம நினச்சது வந்து அதனால தான் சொல்றேன். முன்னாடி நினச்சிட்டோம், ஆனால் டெய்லி அங்கங்கே பிட் எடுப்பேன், எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கும், வெளியில் ஷேடோ கத்த ஆரம்பிச்சிருவோம், அந்த விளாக் அப்படியே நான் வந்து முடிக்க வேண்டியதாயிடும். ஸோ ப்ராப்பரான விளாகே எடுக்கலாம். அங்கங்கே பிட்டு பிட்டாக நிறைய எடுத்தோம், ஆனால் வேறு வழி இல்லை, அதெல்லாம் போட முடியாது. சரி, இன்னைக்கு ப்ராப்பராக எடுக்கலாம்னு நினச்சோம். இன்னைக்கு அப்பா வந்து ஃபிஷ் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ சர்ச்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கணும். டின்டுவும் சிக்குவும் நல்லா குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. ஸ்டைலாக வராமல் பாருங்க. சிக்கு பாக்கெட்டில் கை விட்டுட்டு நடச்சலுமே வா. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல, பாக்கெட்டில் கை விட்டுட்டு வா. நில்ல நில்ல. மறைச்சிட்டாங்க. இது நல்லா இருக்குல்ல, அந்த மொட்டு நிறைய இருக்கு பாரு. அதுக்கும் உள்ள உள்ள லெஃப்ட்ல லெஃப்ட்ல மட்டன் ரோஸ் பிடிக்கும் சினிக்கு, அதனால அதை எடுக்காம விட மாட்டான். இது என்னது? ஐயோ அருமையா இருக்கு. ஓகே, இது வச்சிருங்கண்ணா. ஏ குட்டி போயிலே, அங்கே பாரு, அங்கே பாரு செடி பாரு, செடி எவ்வளோ இருக்கு பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா செடி, பூச்செடி வச்சுட்டே இருக்க போகிறோம். சுற்றி சுற்றி அப்போ தான் வந்து பூ பூத்துட்டே இருக்கோம். என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்கா? வெயிலா? சரி ஓகே, சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்கிட்டு. ஆ ஓகே, இதில் வந்து மொட்டு அதிகமாக இருக்குல்ல. முன்னாடி வச்சாச்சு, பொறுமையா சேஃபா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். பரல் பண்ணு, பரல் பண்ணு, பரல் பண்ணு. அப்பா வந்து வீடு தாண்டி, மலை தாண்டி, காடு தாண்டி, கடல் தாண்டி மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கப்பா கரெக்டா இடம் சொல்லுங்க? தாழாங்குப்பம். எண்ணூர் தாண்டியா? 32 கிலோமீட்டரா இங்க அம்பத்தூர்ல இருந்து. ஆனா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு, நல்ல மணல் எல்லாம் வச்சு. அத மணல்லாம் இருக்கே, அதுல என்னென்னு பாப்போம். இது விடுங்கப்பா, ஓ கிளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கம்மியால வாங்க முடியாதா? ஓ இதா மொத்தமா எடுக்கிறது. இது பாருங்க, மண் இருக்கு. ஏதோ பெரிய மீன் சங்கரா இருக்கு. வேற இது எல்லா மீனும் இருக்கு. சங்கரா ஐயலா. வேற கட்டா. ஒரு 7-8 இருக்கும். ஆனா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதெல்லாம் கிலோ 600 ரூபாய்க்கு இங்க ரீட்டெயில்ல வாங்குனா. அங்க அங்க மொத்தமா அப்படி ஸோ அங்கே போனால் நல்லா மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். ஒரு 4-5 ஃபேமிலி ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் டேடி கூட, டேடியோட ஃப்ரெண்டும் போயிருந்தாரு. சிக்கன்
நண்டுடா ஏன் டேப் பண்றோம் நண்டு கொஞ்சம் மீன் கேட்டா இது ரெண்டும் சேர்த்து 1000 ரூபாவா ஓ இதுவும் இதுல கொஞ்சம் மீன் ஆனா இது வந்து அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் போய் மொத்தமா வாங்கி ஷேர் பண்ணிருக்காங்க இங்கேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் இப்போ எல்லாருமே சேர்ந்து வாங்கினோம்னா ஒரு ப்ராஃபிட் மாதிரி ஆனா செம்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கு டைம் வந்து இப்பவே 12 மணி ஆயிடுச்சு யூஸ்வலா வீக்கெண்ட்னாலே அது முக்கியமா சண்டே வந்து ஃபேமிலி எல்லாரும் வீட்டில் இருப்போமா அப்போ வந்து நான்வெஜ் செஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணுங்கிறது ரொம்ப அது ஒரு தனி ஹாப்பினஸ் எத்தனை பேர் அதை ரிலேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆனால் சர்ச்லாம் போயிட்டு வந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டேன் யாரும் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் போச்சு சரி ஆனாலும் ஓகே அப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்ததுனால சமைச்சிடலாம் அப்படின்னு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் இங்கே வந்து ஷிஃப்டிங் பார்த்துருப்பீங்க ஒரு வாரமாகவே வந்து ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்குமா ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளால் ஷிஃப்ட் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் பண்ண முடியல கிச்சனில் வந்து முக்கியமாக பேசிக்கான ஸ்பைசஸ் அண்ட் இவ்வளோ பாத்திரம் வச்சு தான் ஒரு வாரமாக சமையல் வந்து ஓடி இருக்கு பாத்திரம் ஆமாம் இவ்வளோண்டு பாத்திரம்னா எனக்கே வந்து ஒரு என்ன சொல்றது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ப்ரௌடாக இருக்கா சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 2 குண்டா வச்சுருக்கு சின்னது பெருசுங்கிற மாதிரி அப்புறம் இண்டஸ் வேலியிலேருந்து இது வந்து ஆக்சுவலி 2 புதுசு இது இப்போ தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்போ பார்த்துக்கோங்க டெய்லி சமைச்சது வந்து இந்த கடாய் இந்த கடாயில இந்த சைஸும் இருக்கு பெரிய சைஸும் இருக்கு இது வந்து இண்டஸ் வேலியில இருந்து தான் நான் நிறைய முறை காமிச்சிருக்கேன் ஹேண்ட்ரில்ஸ் ஸோ இது வந்து மோஸ்ட்லி குழம்புக்கு இல்லை பொரியல் பண்றது அது மாதிரிலாம் வந்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ப்ரெஷர் குக்கர் ஒரு சைஸ் தான் கொண்டு வந்தேன் ஆனால் உண்மையாக கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் பேசிக்கான குக்கிங்க்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து 2.5 லிட்டர்ஸ் அப்புறம் இதுவே வந்து சின்னது எனக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து 2 லிட்டர்ஸ் நமக்கு வந்து பருப்பு மட்டும் வேக வைக்கிறது இது கரெக்டாக இருக்கும்னு இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்கும் லீக் ஆகாது எல்லாமே ஸோ வரும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும் அந்த ஹேண்டில்லாம் தனியாக ஸ்க்ரூவோடு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வாக்லேயும் வந்து பெருசு நம்மகிட்ட இருக்குது 26 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் இது வந்து 22 சென்டிமீட்டர் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என் சின்ன குவான்டிட்டியில் வந்து நீங்கள் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு வாக் இது இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது பாத்திரம் தேவை இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் என் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சைடில் சிம்டாங்க கூப்பன் கோட் இருக்குது அது யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 12% ஆஃபர் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அரிசி மட்டும் வேக போட்டுட்டு இன்னைக்கு மிளகா கிள்ளி சாம்பார் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு அந்த நண்டு அது எல்லாமே செஞ்சிடலான் இருக்கேன் அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் க்ளீன் பண்ணலாமா ட்ரெஸ்ஸை மாத்துறேன் ஏன்னா போன வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸில் தான் பார்த்தீங்க இல்லை அதனால நான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வரேன் வேற இல்லை வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ரெஸ் மாற்றிட்டு சிக்குக்கு வந்து தூக்கமும் வந்துடுச்சு சமையலாம் செய்யணும் அதனால் குவிக்காக வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன் அரிசி ஊற வச்சுட்டேன் நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் கழுவிட்டு ஓரளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டோன்னா அவனை தூங்க வச்சுட்டு கூட சமையலை முடிச்சிடலாம் ஸோ ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு கழுவிடுவோம் இன்றைக்கி வந்து நண்டு கொடுத்துருக்காங்க எறா கொடுத்துருக்காங்க மீன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து தொக்கு அப்புறம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்பா வந்து சிக்குக்காக முள் இல்லாத மீனாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு நண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு தூக்கும் போதே வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் எங்க ஏரியாவில் வாங்கி வந்தா ஹாப்பி ஆயிடுச்சா சங்கராவா அதான் இது வந்து மிக்சடா இருந்துச்சாம் எல்லாமே சேர்த்து வச்ச மீன் போல தாத்தா உனக்காக மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு தாத்தா உனக்கு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு மீன் பேரே தெரியல நிறைய வித்தியாசமா இருக்கு ரமேஷ்னு வச்சுப்போமா சுரேஷ்னு வச்சுப்போமா நீ ரமேஷ் தம்பி எழுத்த இப்போ என்ன இது ரமேஷ் பேர்ல என் தம்பி மட்டும்தானா தம்பி வீடியோ பார்த்துட்டு அனுப்புவாங்க நான் அந்த இது உன்னோட ட்ரிப் அப்போ வாய் போட்டிருந்தேன்ல அதுக்கு தம்பி அமிச்சிருந்தாங்க சைனாக்காரன் ஜப்பான்காரன்லாம் எதோ கண்டுபிடிக்கிறான் என் அக்கா என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரமேஷ் மாமா ரமேஷ் மாமா என்ன அப்பா கூப்பிட்டியா அப்பா கூப்பிட்டியா அப்பா அரங்கி போயிச்ச அப்பா டாடி கூப்பிட்டியா அப்பா கூப்பிட்டியா அப்பா கூப்பிட்டியா அப்பாவை எதுக்கு கூப்பிட்டேன் என்ன வேணும் சொல்லுங்க
சாம்பாருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் துவரம் பருப்பு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருப்பேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா ஃப்ரிட்ஜு. அதை தவிர எல்லாமே ஓகே, ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லாமல் இருக்க முடியல, நமக்கு வந்து அப்படியே பழகிருச்சு. ஏன்னா ஏதாவது வேணும்னா கூட அன்னன்னைக்குள்ளது வாங்கிக்கிறோம், அது எல்லாமே நல்லா இருக்குது ஓகே எல்லாம். பட் என்னென்னா நமக்கு திடீர்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த பொருள் இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், வாழைப்பழம், அப்புறம் மட்டும் வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வாங்கினேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை வந்து சும்மா கொடுத்தாங்க. இதுக்கு என்ன வாங்கினா இஞ்சி, இஞ்சி வந்து ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி வைக்க முடியாதுல. அப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி. ஆனால் ஒன்று பல்காக நம்ம வாங்குறதுக்கும் இப்படி வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் ஓகே, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு முறை வாங்கும்போதே 250 அப்படிலாம் வந்துருக்கு. இதே இது பல்காக போய் வாங்கிட்டு வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு வரும், ஒரு 2000 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து 2500 வரும். அப்படி பார்க்கும்போது அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ்னு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன் இது மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து நம்ம யூஸ்வலாகவே பட்ஜெட்லாம் போடுவோம்ல, ஸோ இது இப்படி பண்ணால் அதிகமாகுது, ஸோ இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எது வந்து செட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். உப்பும் சேர்த்துக்கலாம், எறா வந்து சும்மா இந்த ஈஸியர் சைட் ப்ரான் ஃப்ரை இருக்கும்ல அதான் செய்ய போறேன். வெங்காயம் ஒன்னே ஒன்று ஈஸியர் சைடா, ஈஸியர் சைட் பீட் சைடா ப்ரான் ஃப்ரை. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முறை இது வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வருஷம் ஆச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். சோ நீ வாங்கிட்டு வந்ததுல எறா எனக்கு நண்டு உனக்கு சிண்டுக்கும் சிக்குக்கும் ஓகே, ஆளுக்கு சண்டை போடாம பிரிச்சுக்கணும். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு. ஆனால் தேவையான அளவு உங்கள்கிட்ட இல்லை, கல்லுப்பு இருக்குது குழம்புக்கு அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரக பொடி வந்து 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். எறாக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் இதுலேயே சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம், தீயக்கூடாது. உடனே நம்மளோட கழுவி வச்சுருக்க எறா சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். எறா வந்து நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவி வந்து வத்தட்டும். இங்கே வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், காஞ்ச மிளகாய் 3 உடச்சி வச்சுருக்கேன். கூடவே 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வேக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். கூடவே 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 வெங்காயம் சாப் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி. இது காரம் நான் வந்து டேஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சிக்கு டிஃபுல்லாக சாப்பிட்ணுங்கிறதுனால நான் வந்து எதுவும் சேர்க்கல. வெங்காயம் ஃபுல்லாக வேகக்கூடாது, ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் 1 மினிட் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எதாவது ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து மாற்றிடலாம். ஆக்சுவலி இந்த வாக் சூப்பராக இருக்குது, அடி பிடிக்கவே இல்லை.
ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆன மாதிரி இருக்கு. இப்போ இதே பாத்திரத்தில் நண்டு செஞ்சுக்கிறேன். தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். நண்டுக்கு என்ன சூடானதோ கொஞ்சமாக கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் லைட்டாக வதங்கட்டும். கூடவே 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுது. இதில் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி, இல்லை வேணா கொஞ்சமாக புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அந்த தக்காளியே வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நண்டு மசாலாக்கு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்கானதும் தொக்கு மாதிரி தான் இருக்க போகிறேன். கடைசியாக பெப்பரும் கடைசியாக பெப்பரும் கொத்தமல்லி எலியும் போட்டால் ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் தூங்கிட்டான். யூஸ்வலாக சிக்கன் தூங்கணும் நான் பக்கத்துலேயே படுத்துருப்பேன், சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். காலையிலேயே முடிச்சுவேன். இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து மனசெல்லாம் எப்போ எப்போ லஞ்ச் முடிச்சுட்டு போய் அவனோட படுப்பேன். ஏன்னா அவனோட படுக்கிற அந்த 1-2 ஹவர்ஸ் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக. பத்தியா எத்தனை நாள் நான் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. ஏன்னா அவன் முடிச்ச உடனே நம்ம வந்து பால் கொடுக்கணும், அப்பதான் தூங்குவான். அதனால ரிலாக்ஸ்டாவே இருக்க முடியாது. அப்ப உண்மையா ஒத்துக்கல, நீயே சொல்ற. அது ஒத்துக்கிட்டது சமம் தான். அது புத்திசாலி முடிஞ்சா? ஓடிடி இல்லை, நான் ஏதாவது படம் பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்தேன்னா நெட்ஃப்ளிக்ஸில், எதுவும் புதுசாக ரொம்பலாம் வரல, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மேரி கிறிஸ்மஸ் பார்த்தேன். நம்ம விஜய் சேதுபதி அண்ணாது. ஆக்சுவலி எனக்கு வந்து அது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு படம் தான். ஒரு சில படம்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல. இது வந்து எனக்கு அந்த ஸ்டோரி லைன் எதுவுமே தெரியாது, எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. சரி போர் அடிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் நான் எடுத்து பார்த்தேன்னா, ஆனால் சூப்பரான ஒரு படம். அது ஏன் வந்து அந்த அளவுக்கு பேசப்படலை அப்படின்னு நினைக்கல. எனக்கு பர்சனலாக பிடிச்சது எனக்கு நண்டுல இருந்து நிறைய தண்ணி வந்து அதுவா ரெடி ஆயிருக்கு. டிஷ்யூ ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா வச்சுட்டு நைட்டு சுடு சுட ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வச்சு வெளியில் வச்சேன்னா கெட்டு போயிடும். அதனால ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். ஓப்பன் பண்ணி அப்படி ரசிக்கலாம் நினச்சேன். வாய் கடை கிங்ஃபிஷர் வாய் மாதிரி பீக் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல. அதனால இது இலை எடுக்க முடியுமா? ஆ எடுக்கலாமே, எடுக்கலாம். சின்ன இலையாக தான் இருக்கும், பரவாயில்ல எடுக்கலாம். சாப்பிட்றது தவாவும் வந்து இந்துஸ்தானில இருந்து தான். ஃபிஷ் ஃப்ரைக்கு சப்பாத்தி, இதோட எக்ஸாக்ட் சென்டிமீட்டர் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்பாத்தி சுடுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு முக்கியமாக வந்து சூப்பரான ஒரு தவா. ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா சப்பாத்திக்குனே ஒரு தவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுவும் பார்த்தா கொடுக்குறேன். பட் இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஃபிஷ் நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாப்பாடு, எரா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, நண்டு தொக்கு, கிள்ளி போட்ட சாம்பார். ஸோ இதெல்லாமே சூப்பர் காம்போ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னும் கையோடு ஒதுக்கியாச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஒரு பிளாக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே ஆர்கனைசிங் செட்டில் ஆகிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் எக்கோ அடிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது முடிஞ்ச அளவு இந்த முறை விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு எடுத்திருக்கோம். பட் ஸ்டில் எம்டியாக இருக்குதுங்கிறதுனால எக்கோ வருது. மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கட் பண்ணுறோம். பட் எல்லாமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அடிக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து சமைக்கிறது வந்து மீன் சமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஏன்னா மீன் வந்து
கடல்ல வந்து குட்டி போட்டுட்டே இருக்கும்ல, அதை வந்து நிறைய வந்து பெருகிட்டே இருக்கும். அதனால அதே மாதிரி மீன் சமைக்கும் போது வீட்டுல எல்லா குட்டிங்க பெருகிட்டே இருப்பாங்களா? இது என்ன கதையா இருக்கு? ஹாப்பினஸ், செல்வம், எல்லாமே எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்மளால் வந்து சமைக்க முடியல. ஆக்சுவலி சொன்னோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபிஷ்ஷை சமைக்கிறேன். ஆனால் என்னென்னா வ்ளாகுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறது இந்த வீட்டில் வந்து ஃபிஷ்ஷுங்கிறதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ். அதனால் நீங்களும் வந்து புது வீட்டுக்கெலாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு சமைங்க, ஓகேவா? நம்மளால் அன்றைக்கி ஏதோ ஏன் நம்ம சமைக்கல, நாங்கள் ஒரு மூணு நாளாக கடைக்கு போனோம் ஃபிஷ்ஷு வாங்கணும், போகிற வழியில் அது தெரு மணிக்கு போவோம், அதுக்குள்ளே கால் வந்துடும், இங்கேருந்து வரும், சர்வீஸ்க்கு வரும், இதுக்கு வரும், அதுக்கு வரும் அப்படின்னு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். சரி அப்படி தான் போச்சு. பட் இன்னைக்கு வந்து நிறைய நாள் அப்புறம் அதை அப்பா வாங்கி கொடுத்து ஃபிஷ்ஷு சமைச்சது வந்து செம்ம ஹாப்பி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.